நாயக சொந்தங்களுக்கு வணக்கம். நாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. உயர் அதிகாரிகளின் குடும்பத்தினருக்காக அரச செலவுடன் காத்திருக்கும் ராணுவ சிப்பாய்கள். இந்தியாவை போன்று ஆபத்தான நிலையில் கொழும்பு, மரணங்கள் ஏற்படும் அபாயம். நாடளாவிய ரீதியில் அதிக குளிருடனான காலநிலை நிலவ காரணம் என்ன? ஜனாதிபதி விரும்பினால் அமைச்சரவையில் மாற்றம், சாகர காரியவசம். மக்களே அவதானம், நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ரணில் பசிலுக்கு இடையில் அவசர சந்திப்பு, ரகசிய பின்னணி அம்பலம். மின் கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் செய்யும் சூழ்ச்சி, வெளிவரும் தகவல்கள். இலங்கை அரசாங்கம் இழைத்த தவறு, பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட அமைச்சர். ரத்து செய்யப்படும் முக்கிய வர்த்தமானி, நீதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் பாரிய சேதம். இனி விரிவான செய்திகள். பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறையாக கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. காலநிலை அவதான நிலையம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வளிமண்டல சூழலை கருத்திற்கொண்டு பாடசாலை நடாத்துவது தொடர்பாக கல்வி அமைச்சு முடிவெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்து கடிதம் ஒன்றை முன்னர் அனுப்பியிருந்தமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நாட்டு மக்களுக்கான நலன்புரி சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சீருடை பிரான்ஸ் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற சர்வஜன நீதி ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு கூறினார். 2023 வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு அமைச்சுக்கு 410 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ராணுவ சிப்பாய்களின் நலனுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஆனால் ஒதுக்கப்படும் நிதி உண்மையில் ராணுவ சிப்பாய்களை சென்றடைகிறதா என்பதனை ஆராய வேண்டும். நாட்டில் பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நாட்டு மக்களுக்கான நலன்புரை சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் ராணுவத்தின் உயரதிகாரிகளின் சீருடை பிரான்ஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ராணுவ உயரதிகாரிகளின் குடும்பத்தினர் நவநாகரிக பொருள் கொள்வனவுக்கு செல்லும் போது அரசு செலவுடன் அவர்களுக்காக ராணுவ சிப்பாய்கள் காத்திருக்கும் நிலை காணப்படுகின்றது எனவும் சாணக்கியன் கூறினார். இந்தியாவின் டெல்லியில் மோசமான காற்று மாசுபாட்டின் விளைவு, வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆகியவற்றுடன் இலங்கை தற்போது மிக மோசமான காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி கொழும்பு நகரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 16 மாவட்டங்கள் காற்று மாசுபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் நச்சு வாயுக்களை சுவாசிப்பது சில நேரங்களில் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் முடிந்தவரை வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறும், வீட்டை விட்டு வெளியே சென்ற முகக்கவசங்களை அணியுமாறும் நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் காற்றின் திசையில் மாற்றம் ஏற்பட்டு தெற்கு நோக்கி பலத்த காற்று வீசி வருவதால் டெல்லியை சுற்றியுள்ள மோசமான காற்று தற்போது இலங்கையை கடுமையாக பாதித்துள்ளது. அதற்கமைய நேற்று பிற்பகல் வரை கொழும்பு உட்பட நாட்டின் பல முக்கிய நகரங்களில் காற்று மாசுபாடு வேகமாக அதிகரித்தது. இதில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் உள்ளதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லி அருகே காற்று மாசுபாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் அண்டை மாநிலங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த பிறகு வைக்கோல் போன்ற எச்சங்களை எரிப்பதுதான் இதற்கான காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 60 சுற்றுப்புற காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகார சபை தலைவர் சுபுன் எஸ் பத்ரஹே தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை மிக குறுகிய காலத்தில் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் சுற்றுப்புற காற்று தர கண்காணிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று 60 நிலையங்களை நாட்டின் ஏனைய பாகங்களிலும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தரவுகளை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் சுப்னேஷ் பத்ரஹே தெரிவித்தார். சுமார் 1 தசாப்தத்தின் பின்னர் நாட்டின் வளிமண்டலத்தில் அதிகளவான தூசு துகள்கள் நேற்றைய தினம் படிந்ததாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்தது. மண்டவ் சூறாவளியினால் இந்தியாவிலிருந்து தூசு துணிக்கைகள் அதிகளவில் நாட்டில் சூழ்ந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவின் பிரதிபலிப்பாளர் நாயகம் பேராசிரியர் சஞ்சய் ரத்நாயக்க குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்பும் பட்சத்தில் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். எனினும் அதன் எண்ணிக்கை 30 காணப்படும். புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்கள் நாட்டுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிபுணத்துவம் மிக்கவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். பத்திரமுல்லையில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். எந்தவொரு தேர்தலையும் நடத்துவதற்கோ அல்லது நிறுத்துவதற்கோ எமக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணைக்குழுவும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுமே தேர்தல் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பர். எவ்வாறாயிருப்பினும் எந்தவொரு தேர்தலானாலும் அதில் போட்டியிடுவதற்கும் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். தற்போது சில தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றனர். நாடு தற்போதுள்ள நிலைமையில் இது பொருத்தமற்ற செயலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் கிழக்காக 300 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள மாண்டோஸ் என்ற சூறாவளியானது இன்று காலை 8:30 வட அகலாங்கு 9.50 எண்ணிற்கும் கிழக்கு நெடுங்கோடி 83.80 ஈயிற்கும் அருகில் மையம் கொண்டிருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுவதுடன் இன்று நள்ளிரவு பொழுதில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் வட தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் தென் ஆந்திரப்பிரதேச கரையோர பிரதேசங்களை கடக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமோ மாகாணத்திலும் காலி, மாத்திரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வூவா மற்றும் மத்திய மாகாண அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சரும் பசில் ராஜபக்சவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக மிகவும் நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு இடம்பெற்ற இறுதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு மற்றும் பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைப்பதற்கு தயார்படுத்துவது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தகவல் வட்டாரங்கள் கூறுகின்றன. வரவு செலவு திட்ட வெற்றிக்கான சகல ஏற்பாடுகளையும் தான் தயார் செய்துள்ள பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வருவதாக கூறும் உறுப்பினர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் பசில் ராஜபக்ச கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆசன அமைப்பாளர் பதவிகள் பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதாக தற்போது பரவி வரும் செய்திகளில் உண்மைத்தன்மை குறித்து ஜனாதிபதியிடம் பசில் விளக்கம் கேட்டுள்ளார். பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய விரும்புவதாக தெரிவித்துள்ளார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதார நெருக்கடியை காரணமாக வைத்து மின்சார கட்டணத்தை அதிகரித்து அந்த சுமையை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்த முயற்சிக்கின்றது என யாழ் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறினார். இலங்கையின் மின்சார சபை ஒரு தனியுரிமை நிறுவனம். பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள், தவறான நியமனங்கள் காரணமாக ஒரு தனியுரிமையாக இருக்கின்ற அரசு நிறுவனம் பல கோடிக்கணக்கான இழப்புகளை வருட வருடம் சந்தித்து வருகிறது. இந்த இழப்புகளை சீர்திருத்தி அந்த இழப்புகளை தவிர்ப்பதை விடுத்து எடுத்த இழப்பிலேயே விலையை அதிகரித்து மக்கள் மீது இந்த சுமையை சுமத்துவதற்கு அரசாங்கம் சூழ்ச்சி செய்து வருகிறது. அதற்கு இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக காட்டப்படுகிறது. மின்சாரம் எரிபொருளின் மூலம் இயங்குவதால் பாரிய அளவிலான செலவு ஏற்படுகின்றது என்று பல ஆய்வுகள் மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்வேறுபட்ட சக்தி மூலங்களை பயன்படுத்தலாம் எனவும் அவர் கூறினார். பொருளாதார நெருக்கடிக்கு பொருளாதார தீர்வு அன்றி அரசியல் தீர்வு முக்கியமாகாது என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு குழுநிலை விவாதத்தின் இறுதி நாளான நேற்று உரையாற்றும் போது அமைச்சர் இதனை கூறினார். அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க காலத்தில் கடுமையாக செயற்படுத்தப்பட்டது. சூதாட்டம் உள்ளிட்ட விடயங்களுக்காக எதிராக வெளிநாட்டு அந்நிய செலாவணி, குற்ற நியாயாதிக்க ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட ஹைட்ராமணி போன்ற வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2017 மத்திய வங்கியின் ஆளுநராக குமாரசுவாமி செயற்பட்டதுடன் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அந்நிய செலாவணி கட்டுப்படுத்த சட்டத்தை அவர் தளர்த்தினார்.
அந்த சந்தர்ப்பத்தில் ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக செயற்பட்டார். அப்போது கட்டுப்பாடு என்ற சொல்லை இதில் உள்ளடக்க முடியாது என அவர் என்னோடு வாதிட்டார். இத்தகைய தவறை மேற்கொள்ள வேண்டாம் என்று நான் பல தடவைகள் அவர்களுக்கு வலியுறுத்தினேன். அவ்வாறு நடந்தால் வரம்பை உடைத்து போல அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியே செல்லும் என்று அறிவுறுத்தினேன். கடந்த வருடம் சீனாவின் ஏற்றுமதி 3,363 பில்லியன் டாலர் ஆகும். அத்துடன் 181 பில்லியன் டாலர் வெளிநாட்டு முதலீடு சீனாவுக்கு கிடைத்துள்ளது. அதேபோன்று இந்தியாவின் ஏற்றுமதி வருமானம் 395.4 பில்லியன் டாலர் ஆகும். வெளிநாட்டு முதலீடு 44.7 பில்லியன் டாலர் ஆகும். எமது நாட்டின் இந்த வருட ஏற்றுமதி வருமானம் 12.5 பில்லியன் டாலர் ஆகும். வெளிநாட்டு முதலீடு 0.6 பில்லியன் மட்டுமே. நாம் தவறிழைத்துள்ளமை இதன் மூலம் தெரிகிறது எனவும் அவர் கூறினார். இலங்கையின் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சைக்கு தனி ஆங்கில மொழியில் தோற்ற வேண்டும் என்பதனை ரத்து செய்யும் வகையில் அடுத்த வாரம் நாடாளுமன்றில் குறித்த வர்த்தமானி முன்வைக்கப்பட உள்ளது. நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே இதனை நாடாளுமன்றில் அறிவித்தார். எதிர்க்கட்சிகள் மற்றும் ஏனைய தரப்புகள் தொடர்ந்தும் விடுத்து வரும் கோரிக்கைகளுக்கு இணங்க இதனை தாம் நாடாளுமன்றில் முன்வைப்பதாக நீதியமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் லுணுகலை பசறை நமுனுகுல எல்லா ஆகிய பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு பலத்த காற்று வீசுவதனால் அப்பிரதேசங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. நேற்று காலை வீசிய பலத்த காற்றின் காரணமாக பசறை நமுனுகுல வீதியில் 12 பகுதியில் பாரிய மரங்கள் முறிந்து விழுந்தமையினால், அதே வீதியில் அம்பலம் பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினாலும் பசறை பண்டாரவளைக்கான பிரதான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதோடு மரங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ராணுவ படையினர் ஈடுபட்டனர். ஹப்டன் 19 பெருந்தோட்ட பகுதியில் ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்தமையினால் குறித்த வீட்டில் பெண் ஒருவர் காயமுற்ற நிலையில் லுணுகல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மதுரை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.